Kindly turn your Bibles with me to Psalm 32 and verse 8. சங்கீதம் 32 8 வசனத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை தயவு செய்து திருப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். I will instruct you and show you the way to go. With my eye on you, I will give counsel. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Praise be to God. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். Today I'm going to continue where I left 2 weeks ago. இரண்டு வாரத்துக்கு முன்பதாக எங்கே விட்டோமோ அதே இடத்துல இருந்து நாம் தொடர போகிறோம். We all need advice. We all need guidance. நமக்கு அறிவுரையும் வழிகாட்டுதலும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. And above all the counselors we can come across, we have God as the chief and the sure counselor. நமக்கு வழிகாட்டக்கூடிய பலர் இருந்தாலும் ஆண்டவர் ஒருவர் தான் பிரதானமானவராக சரியாக நம்மை வழி நடத்தக்கூடியவர். In the midst of counsel, there is always safety, there is flourishing, there is prosperity. சரியான வழிகாட்டுதல், சரியான ஆலோசனை இருக்கும் இடத்திலே நமக்கு பாதுகாப்பும், நமக்கு செழிப்பும், நமக்கு சரியான வழிகாட்டுதலும் இருக்கும். Whenever God tries to bless us in some way or other, or tries to show his power in our lives, Satan always brings a counterfeit and tries to draw our attention from God to him. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அழகான ஆலோசனை மூலமாக நமக்கு காட்டும் பொழுது சாத்தான் போலியான ஒன்றை தயாரித்து நம்மை ஏமாற்ற பார்ப்பான். He will always try to draw our attention from God towards him. ஆண்டவர் இடத்திலிருந்து நம்முடைய கவனத்தை முழுதுமாக திருப்புவதற்கே அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பான். You see, if you read in Exodus about Moses displaying a miracle where he puts his rod down and it turns into a serpent. நாம் யாத்திரா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், மோசே தன்னுடைய கோலை கீழே போட்ட பொழுது அந்த கோல் ஒரு சர்ப்பமாக மாறுகிறது. And immediately the magicians of Egypt, they also put their rods and it all becomes serpents. எகிப்து தேசத்தினுடைய மந்திரவாதிகளும் கூட தங்களுடைய கோல்களை தூக்கி போடுகிறார்கள், அந்த கோல்களும் பாம்புகளாக மாறுகிறது. So it was like if you can do it, we also can do it. இது எப்படி இருக்கின்றால் நீ செஞ்சா நான் செஞ்சு காட்டுறேன். That is a counterfeit. எல்லா இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா போலி ஒன்று இருக்கும். You see, but the end is the serpent of Moses swallowed up all the serpents that the magicians brought forth. முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த மந்திரவாதிகள் தூக்கி போட்ட எல்லா சர்ப்பங்களையும் மோசேயினுடைய கோல் சர்ப்பமாக இருந்ததே அது எல்லாவற்றையும் விழுங்கி விட்டது. So the counsel of God, though it has so many counterfeits, the counsel of the Lord alone shall stand. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு பலவிதமான போலிகள் பிசாசினாலே தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் கடைசியில் இறுதியில் ஜெயிக்க போவது ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும்தான். ஹல்லேலூயா. That's why in James chapter 3 verse 15 we read. அதைத்தான் நாம் யாக்கோபு 3 அதிகாரத்தினுடைய 15 வசனத்திலே பார்க்கிறோம். Such wisdom does not come from above but is earthly, unspiritual and devilish. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமா இருக்கிறது. Did you see that? அதை பார்க்க முடிகிறதா? Every counsel is not heavenly. எல்லா ஆலோசனைகளும் வானத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிறது இல்லை. We are called to test all the spirits. எல்லா ஆவிகளையும் நிதானித்து சோதித்து நாம் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. If you test it, then you can realize whether this counsel is from God or is it from the devil. அதை பரிசோதித்து பார்க்கும் பட்சத்திலே நாம் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது பிசாசிலிருந்து வருகிறதா சரியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். You see, we need to take extreme care to decipher this because there are many outcomes if we follow a counsel that is not from God, a counsel that is corrupted and that is created by the devil. ஆண்டவரிடத்திலிருந்து வராமல் பிசாசினாலே தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளில் என்ன ஆபத்து இருக்கிறது என்றால் அது முடிவிலே நம்மை அழிவுக்கு வழிநடத்திவிடும். There are 7 characteristics of outcomes that come from a demonic counsel. ஒரு பேய்த்தனமான அல்லது தீங்கான, தீமையான, பிசாசு கொடுக்கக்கூடிய ஆலோசனையில் இருக்கக்கூடிய 7 விதமான பயங்கரமான காரியங்களை குறித்து எச்சரிக்கை நான் விரும்புகிறேன். 7 characteristics of a corrupt counsel. கறைபடுத்தப்பட்ட
ஆலோசனையினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ஏழை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். Seven outcomes of counterfeit counsels. போலியான ஆலோசனையினால் ஏற்படக்கூடிய ஏழு அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். This is not my sermon, this is an introduction. இது முகவரை மட்டும் தான். I want you to write it down so it will be useful for your knowledge of scripture and for your spiritual benefit. They say that நீங்கள் குறித்து கொண்டால் உங்களுக்கு வேதத்தினுடைய ஆழமான அறிவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். Seven things. ஏழு காரியங்கள். Number 1. முதலாவது, counterfeit counsel can alter a perception of the truth totally. சத்தியத்தை நாம் சரிவர புரிந்து கொள்ளாதபடி இந்த போலியான ஆலோசனைகள் எப்பொழுதும் நம்மை திசை திருப்பிவிடும். They will alter our perception of the truth. நாம் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அது குழப்பிவிடும். Genesis chapter 3. நாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். In verse 6 the Bible says. 6 வசனத்திலே வேதம் சொல்கிறது. Then the woman saw that the tree was good for food, delightful to look at, and that it was desirable for obtaining wisdom. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. The key word there is then the woman saw. அங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை பார்க்கிறோம், அப்பொழுது. She has been seeing the tree so many times. அவள் எத்தனை முறை அதே மரத்தை பார்த்திருக்கிறாள். It was never delightful to look. அதை பார்ப்பதற்கு அவளுக்கு அவசியமாக இருந்தது இல்லை. இட் வாஸ் நாட் குட் ஃபார் ஃபுட். அது உணவுக்கென்று அவசியமாக அவளுக்கு தெரியவில்லை. இட் வாஸ் நாட் டிசைரபிள் ஃபார் அப்டெய்னிங் விஸ்டம். அதை பார்த்து விரும்பி புசிப்பதனால் நமக்கு ஞானம் வந்து விடும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை. She knew that the tree was evil and any time you eat of the fruit you will die. அவளுக்கு தெரியும், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கின்ற அந்த நாளில் தானே சாவு வரும் என்று தேவன் சொல்லியிருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். பட் ஹவு டிட் ஹர் பெர்செப்ஷன் ஆஃப் த ட்ரீ turned dramatically in an instant. அந்த மரத்தை பற்றிய உண்மை சத்தியம் அவளுக்கு எப்படி திடீரென்று ஒரு வேறு விதமாக புரிந்து கொள்ளும்படியாக குழப்பப்பட்டிருக்கிறது. Verse 4 and 5. நான்காம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். Only after listening to the counsel of the devil, பிசாசினுடைய ஆலோசனையை கேட்ட பின்பு மட்டும்தான், the same tree which was evil and deadly started looking desirable. அதுவரை சாவுக்கு ஏதுவான ஆபத்தை தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கனி இப்பொழுது இச்சிக்கப்படத்தக்கதாக விரும்பத்தக்கதாக ஒன்று காணப்படுகிறது. Satan came and said, சாத்தான் சொல்கிறான், you will not die. நீ சாக மாட்டாய். In fact, when you eat this fruit, God knows that your eyes will be opened and you will become like gods. இதை நீங்கள் புசிக்கும் மாத்திரத்திலே உங்கள் கண்கள் திறந்து கொள்ளும், நீங்கள் தேவனைப் போல் ஆய்விடுவீர்கள், தேவனுக்கே தெரியும் என்று பொய்யை சொல்கின்றான். After that counsel was seeping inside her soul. அந்த துர்ராலோசனை மெதுவாக அவளுடைய இதயத்திற்குள் நுழைய ஆரம்பித்த பின்பு, all the truth she has been learning for years all began to vanish. பல காலமாக அவள் கேட்ட எல்லா சத்தியமும் அப்படியே கரைந்து போகிறது, ஆவியாகி போகிறது. Now the same deadly fruit becomes good for food, delightful to look, desirable to give wisdom. சாபமான அழிவை உண்டாக்கக்கூடிய பழம் இப்பொழுது அவளுக்கு விரும்பத்தக்கதாகவும் நல்லதாகவும் தோன்றுகிறது. Corrupt counsel will alter your perception of truth completely. தீயே ஆலோசனை நம்முடைய மனதை உண்மையிலிருந்து பிரித்து உண்மையை சரியாக அறிந்து கொள்ளாதபடியே குழப்பி விடும். Number 2. இரண்டாவதாக, corrupt counsel or counterfeit counsel can bind us with unbearable burdens. இந்த தீமையான ஆலோசனைகளை கேட்கும் பொழுது தேவையில்லாத பாரங்களை சுமையை நம்மீது அது சுமத்தி விடும். A for alter, B for bind. Bind us with unbearable burdens. முதல் குறிப்பு A என்ற ஆங்கில எழுத்தில் வருகிறது. அது நம்மை திசை திருப்பக்கூடியது, மாற்றிவிடக்கூடியது, நம்முடைய புரிந்து கொள்ளும் தன்மை மாற்றிவிடக்கூடியது. B என்ற இரண்டாவது குறிப்பு அந்த B என்ற வார்த்தையில் வருகிறது. அது நம்மை தேவையில்லாத சுமையிலே பாரத்திலே அழுத்திவிடும். Matthew 23 verses 2 to 4. மத்தேயு 23 2 லிருந்து 4 வரை. In verse 4 it says, நான்காம் வசனம் சொல்கிறது, for they bind heavy burdens and grievous to be borne and they lay them on men's shoulders. சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். Burdens you cannot bear.
தாங்கிக் கொள்ள சுமக்க முடியாத இயலாத பாரத்தை நம் மீது சுமத்துகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் யார்? They are sitting in the seat of Moses. அவர்கள் மோசேயினுடைய ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they are giving counsel. அவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Because their counsel is completely corrupt and counterfeit from the heart of God. தேவனுடைய சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்திலிருந்து இவர்களுடைய எண்ணங்கள் முற்றிலுமாக மாறி கரைபட்டு இருக்கிறபடியால் the same counsel has become so corrupted whenever people follow it they become burdened and they are bound by those counsel. அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல ஆலோசனை என்னவென்று தெரிந்தும் அதை கரைபடுத்தி அதை தீமையானதாக மாற்றி மற்றவர்களுக்கு தர ஆரம்பித்து விடுகிறார்கள். And it becomes burdensome. அது மற்றவர்களுக்கு பாரத்தை உண்டாக்கக்கூடியதாக மாறுகிறது. But Apostle John, he wrote very clearly in his epistle. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். The commandments of God are not burdensome. ஆண்டவருடைய கற்பனைகள் ஒருபோதும் பாரமானவைகள் அல்ல. Number 3. மூன்றாவது குறிப்பு. Counterfeit counsel can confuse us or leave us in a confused state. மோசமான போலியான ஆலோசனைகள் எப்பொழுதுமே நம்மை முழுதுமாக குழப்பி விடும். Isaiah 3:12. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3 அதிகாரம் 12 வசனம். My people, your leaders mislead you. They confuse the direction of your paths. உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். In Tamil it says they destroy your paths. தமிழிலே உங்கள் வழியை அழித்து விடுகிறார்கள் என்று இருக்கிறது. In HCSB version it says they confuse your paths. Holman's translation பைபிள்ல என்ன போட்டிருக்கு அது நம்மை குழப்பத்துக்குள்ளாக்கிவிடும் அல்லது நம்முடைய மனசுக்கு அது குழம்பிவிடும். God's counsel is always clear. ஆண்டவருடைய ஆலோசனை எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். There is no confusion. அதிலே குழப்பத்திற்கு எந்த விதமான அவசியம் இல்லை. That is why Apostle Paul wrote. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். God has not given us a spirit of fear. நமக்கு பயத்தின் ஆவியை ஆண்டவர் தரவில்லை. But he has given us a spirit of love and of power and a sound mind. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆவி அது சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ள sound mind, clarity in your thoughts. நம்முடைய எண்ணங்களிலே ஒரு தெளிவு. When God gives counsel, every confusion will go away and clarity will come in. ஆண்டவர் ஆலோசனை தரும் பொழுது ஏற்கனவே இருக்கின்ற குழப்பம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியவே ஓடி போய்விடும். And clarity will come in. தெளிவு வந்துவிடும். But if Satan gives counsel, ஆனால் பிசாசு ஆலோசனை தரும் பொழுது the clarity will go out and every confusion will come in. தெளிவு வெளியே போய்விடும். குழப்பம் உள்ளே வந்துவிடும். That is the character of corrupt counsel. அதுதான் கரைபடுத்துகின்ற ஆலோசனை செய்கிற மோசமான விளைவு. Number 4. நான்காவதாக corrupt or counterfeit counsel can deprive us of God's blessings. போலியான ஆலோசனைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். It will deprive us. நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் செய்யும். இழக்க பண்ணும். அதான். It will deprive us of God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி அதை இழக்க செய்யும். If you read in Psalm 1, சங்கீதம் ஒன்றில் பார்க்கிறோம். It says, if a man decides to not walk in the way of the counsel of the ungodly, துன்மார்க்க ஆலோசனையில் ஒரு மனிதன் நடக்க கூடாது என்று ஒரு மனிதன் தீர்மானித்து விட்டால், but instead bases his life on the counsel of the word of God. ஆண்டவருடைய வசனம் கொடுக்கிற நல்ல ஆலோசனைபடி அவன் நடக்க தீர்மானித்து நடக்கும் பொழுது verse 3 says 3 வசனம் சொல்கிறது you will be like a planted tree. நீ ஒரு நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய். You will be a fruitful tree. நீ கனிதரிகரமாய் இருப்பாய். And your leaves will never wither. உன்னுடைய இலைகள் உதிராது. And finally it says whatever you do will prosper. இறுதியாக சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தால் இஃப் சம்படி சூசஸ் டு வாக் இன் த கவுன்சில் ஆஃப் தி அன்காட்லி பீப்புள் துன்மார்க்கர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் இன் வர்ஸ் 4 இட் சேஸ் நான்கு வசனம் சொல்கிறது தி அன்காட்லி பீப்புள் வில் பி லைக் த சாஃப் விச் த விண்ட் ப்ளோஸ் அவே துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது தே வில் நாட் பி ஃப்ரூட்ஃபுல் அவர்கள் கனிதருகர்களாக இருக்க மாட்டார்கள் தே வில் நாட் என்ஜாய் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் தகுதி இழக்கிறார்கள் தே வில் ட்ரை அவர்களை காய்ந்து போகக்கூடியவர்களாக மாற்றிவிடுகிறது தே வில் பி லைக் எ ட்ரை லீஃப் flying here and there without the blessing of God. காய்ந்து போன சருகுகள் இலைகளை போல பறக்கடிக்கப்பட்டு போவார்கள். That is the counsel that is counterfeit. இதுதான் இந்த ஆலோசனையிலே போலியான ஆலோசனை என்று நாம் அழைக்கிறோம். Number 5. ஐந்தாவது counterfeit counsel can embolden us
to test God. ஆண்டவரே சோதிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு துணிகரத்தை தந்துவிடும். Matthew chapter 4 verses 5 to 7. மத்தேயு 4 அதிகாரம் 5 7 வசனம். There it says the devil took Jesus to a high place and tempted him to jump so the angels will come and bear him as the word says. பிசாசு ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறான், நீங்கள் தாழ உயரத்திலிருந்து தாழ குதியுங்கள், குதித்தால் தூதர்கள் வந்து உங்களை சுமந்து கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருப்பதாக அவன் தவறாக சுட்டி காட்டுகிறான். He counsels God to do that. ஆண்டவருக்கே அவன் ஆலோசனை சொல்கிறான். But Jesus said, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், Do not test the Lord your God. தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாய் என்று சொல்கிறார். You cannot test God. ஆண்டவரை நாம் சோதிப்பதற்கு யார்? See, evil counsel will give us that boldness and courage to tempt God himself. தீமையான ஆலோசனைகள் தேவனுக்கு விரோதமாக துணிகரம் கொள்ள செய்து அவரையே சோதிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்கும் அளவுக்கு நம்மை கடினப்படுத்தி விடும். Number 6. ஆறாவது குறிப்பு, corrupt counsel can frustrate the purposes of God. தீமையான ஆலோசனைகள் தேவனுடைய நல் நோக்கங்களை முழுதுமாக நாம் அடையாதபடிக்கு செய்துவிடும், நிறைவேற விடாமல் செய்துவிடும். Verse 5 in Ezra chapter 4. There you read, they hired counselors against them to frustrate their purpose all the days of Cyrus, king of Persia. அவர்கள் யோசனையை அவமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள் என்று போட்டிருக்கிறது. What is this corrupt counsel doing? இங்கே என்ன தீமையான ஒரு ஆலோசனை என்ன செய்கிறது? It will frustrate or make the purpose of God fail in your life. தேவனுடைய மேலான ஆலோசனை நோக்கம் நல் நோக்கம் நிறைவேறாதபடிக்கு அதை குலைத்து போட்டுவிடும். நம்பர் 7. ஏழாவது குறிப்பு, கரப்ட் கவுன்சில் கேன் காஸ் யூ டு எண்ட் இன் கிரீஃப். தீய ஆலோசனை நம்மை மிக ஆழமான துயரத்திற்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் அமிழ்த்திவிடும். இன் த பிகினிங் இட் வில் கிவ் கிரேட் ப்ராமிசஸ். ஆரம்பத்திலே அது மிகவும் வசீகரமாக இருக்கும், பலவிதமான நமக்கு ஆசீர்வாதம் தருவது போல காணப்படும். பட் இன் த எண்ட் இட் வில் காஸ் கிரீஃப். முடிவிலோ அது பயங்கரமான துக்கத்தையும் துயரத்தையும் தருகிறதா இருக்கும். இன் மேத்யூ சாப்டர் 27 the first 5 verses. மத்தேயு 27 அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்கள். There you read about the counsel that Judas received. யூதாஸ் காரியத்துக்கு கிடைத்த ஆலோசனை பற்றி நாம் பார்க்கிறோம். There the chief priests and the scribes, they gave counsel to Judas. பிரதான ஆசாரியர்களும் இந்த வேதபாரகரும் யூதாஸ் காரியத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். They said, you betray Jesus. இயேசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுத்துரு. We will give you 30 pieces of silver. உனக்கு 30 வெள்ளி காசு தருகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார். It looked like a tremendous offer. இது ஒரு மிக சிறப்பான ஒரு விரும்பத்தக்க ஒரு வெகுமதி போல காணப்படுகிறது. And he thought this is a great blessing coming to him. இது தனக்கு ஒரு வருகிற பெரிய ஆசீர்வாதம் என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். But he got the money. அவன் பணத்தை வாங்குகிறான். Verse 3 if you read, Judas, when he had betrayed him and when he saw that Jesus was condemned, repented himself and brought the 30 pieces back to the chief priests and elders. இயேசு கிறிஸ்து இந்த பயங்கரமான பாடுகளுக்கும் தண்டனைகளுக்கும் உள்ளாகிறதை பார்த்த உடனே யூதாஸ் காரியத்தால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. போட்டிருக்கு பாருங்க, அவர் மரண அக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, மணி கேம் இன்டு ஹிஸ் ஹேண்ட், பணம் அவன் கைக்குள் வந்துவிட்டது. பட் த ஜாய் வாஸ் கான். அவன் உள்ளே இருந்த சமாதானம் விடைபெற்று விட்டது, சந்தோஷம் விடைபெற்று விட்டது. ஆல் இஸ் பீஸ் வாஸ் கான். அவனுடைய சமாதானமும் மகிழ்ச்சியும், கிரீஃப் ஃபில்ட் ஹிஸ் சோல். அவனுடைய உள்ளத்தை துயரமும் துக்கமும் முழுதுமாக மூடிக்கொண்டது. We should always go after the counsel of God. நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனையை மட்டுமே விரும்பி பின்பற்ற வேண்டும். Counterfeit counsel, corrupt counsel will always tempt us to look at it and follow it. போலியான கறைப்படுத்துகின்ற ஆலோசனைகள் எப்பொழுதும் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கும். நம்மை தீய ஆலோசனைக்கு என்படி நடப்பதற்கு நமக்கு அது எப்பொழுதுமே நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். பட் யூ மஸ்ட் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அபவுட் தி 7 அவுட்கம்ஸ். இந்த 7 மோசமான விளைவுகளை பற்றி நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பர் 1, ஒன்று, இட் வில் ஆல்டர் அவர் பெர்செப்ஷன் ஆஃப் தி ட்ரூத். சத்தியத்தை பற்றி நாம் சரிவர புரிந்திருக்கிற அந்த புரிதலிலிருந்து நம்மை அப்படியே வழி தப்பி போக பண்ணும். நம்பர் 2, இரண்டாவது, இட் வில் பைண்ட் அஸ் வித் அன்பேரபிள் பர்டன். தேவையில்லாத பாரங்களை சுமைய நம் மீது சுமத்தி விடும். நம்பர் 3, மூன்று, இட் வில் கன்ஃபியூஸ் அஸ், நம்மை குழப்பி விடும்.
Number 4 it will deprive us of God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அதை இழக்க செய்யும். Number 5 it will embolden us to test God. தேவனையே சோதிக்கும் அளவுக்கு நமக்கு துணிகரத்தை உண்டாக்கிவிடும். Number 6 it will frustrate the purposes of God in our life. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நல்ல நோக்கங்களை பெற முடியாத அளவுக்கு அதை அப்படியே திசை திருப்பிவிடும். நம்பர் 7 it will cause us grief. நமக்கு மிகவும் துக்கத்தையும் துயரத்தையும் உண்டாக்கிவிடும். But the Lord says, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், I will counsel you with my eye. நான் என் கண்களை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you desire the counsel of God? ஆண்டவருடைய ஆலோசனை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? I want only the counsel of God. எனக்கு ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும் போதும். How can I know that this is a counsel of God? எப்படி இதுதான் தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய ஆலோசனை என்று அறிந்து கொள்வது? What is the character of God's counsel? தேவனுடைய நல் ஆலோசனைக்கு உரிய குணாதிசயங்கள் தான் என்ன? So we'll try to learn that from James chapter 3 and verse 17. மீண்டும் யாக்கோபு எழுதின நிருபணம் 3 அதிகாரத்தினுடைய 17 வசனம். From that we try to learn how the wisdom of God, the counsel of God will operate. இதிலிருந்து தேவ ஆலோசனை அல்லது ஞானம் எப்படியாக செயல்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். We understood last time that there are 7 characteristics of God's counsel. கடந்த ஆராதனையிலே பேசும் பொழுது தேவ ஆலோசனையினுடைய 7 காரியங்களை நிலைகளை பற்றி பார்த்தோம். How will that counsel of God be? தேவனுடைய ஆலோசனை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். Last time we dealt with 3 of them. கடந்த முறை 3 குறிப்புகளை பார்த்தோம். நம்பர் 1 in verse 17 17 வசனத்திலே God's wisdom or counsel is pure. தேவனுடைய ஞானம் அல்லது ஆலோசனை முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கும். நம்பர் 2 it is full of peace. இரண்டாவது அது முற்றிலும் சமாதானம் நிறைந்ததா இருக்கும். நம்பர் 3 it is pleasant. 3 அது சாந்தமானதா இருக்கும் அல்லது மிகவும் இனிமையானதா இருக்கும். Today I'm going to deal with 4 and 5. இன்றைக்கு 4 மற்றும் 5வது குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். How do you understand God's counsel and God's wisdom? ஆண்டவருடைய ஞானத்தை அல்லது ஒரு நல்ல ஆலோசனையை எப்படி நாம் இனம் புரிந்து கொள்வது? Fourth thing is 4வது குறிப்பு it says அது என்ன சொல்கிறது? The wisdom from above is easy to be entreated. பரத்திலிருந்து வருகிற ஞானம் மிகவும் இணக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் ஈஸி டு பி பர்சுவேடட். இட் இஸ் வெரி பர்சுவேசிவ். தேவனுடைய ஞானமானது மிகவும் எளிதாக பின்பற்றக்கூடிய அளவுக்கு அது நம்மை வழிநடத்தக்கூடியது. இணக்கத்தை கொடுக்கும், நம்மளை இணங்க வைக்கும். இஃப் ஐ ஹவ் டு மேக் இட் வெரி சிம்பிள், இதை இன்னும் எளிமையாக எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், காட்ஸ் கவுன்சில் இஸ் நாட் ஃபோர்ஸ்ஃபுல் but it will win our favor. தேவனுடைய ஞானம் அல்லது ஆலோசனை ஒருபோதும் நம்மை கட்டாயப்படுத்துகிற நிர்பந்திக்கிற ஒன்றாக இருக்காது. ஆனால் நம்ம எப்படியாவது அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு இனிமையானதாக இருக்கும். It will not compel us but it will convince us to follow that path in the end. நம்மை கட்டாயப்படுத்தாமல் நாமே அதை மனமோந்து ஏற்றுக்கொள்கிறதை மாற்றிவிடும். I will explain this today. இதை உங்களுக்கு நான் தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். Only if you listen to me carefully you will understand today's sermon. நீங்கள் நன்றாக கவனத்துடன் கேட்டால் தான் இந்த நாளினுடைய செய்தியை நீங்கள் தெளிவாக சரியாக புரிந்துகொள்ள முடியும். Kindly could give all your attention that you can and listen to this. தயவு செய்து உங்களுடைய செவிகளை சாய்த்து உங்கள் மனதை முழுதுமாக கவனத்தை ஒரே திசையில் வைத்து பாருங்கள். God's wisdom always operates in the manner where it can persuade us somehow in the end. ஆண்டவருடைய ஆலோசனையானது எப்படி இருக்கும் என்றால், தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டு இறுதியிலே அதை நாம் மிக எளிதாக பின்பற்றக்கூடியதாக மாற்றிவிடும். இட் வில் மேக் அஸ் டு ஃபாலோ இட் ஸோ ஈஸிலி நேச்சுரலி வித்தவுட் பீங் ஃபோர்ஸ்ட் டவுன் அவர் த்ரோட். மிகவும் இயல்பாக எந்தவித நிர்பந்தமும் கட்டாயமும் இல்லாமல் அதை நாம் மிக எளிதாக பின்பற்றும் அளவுக்கு நம்மை வழிநடத்தி சென்றுவிடும். Now I'll show you the way God's mind and God's heart operates. நம்முடைய ஆண்டவருடைய மனது அல்லது இதயம் எப்படி செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லப் போகிறேன். Now turn with me to Revelations chapter 3 verse 20. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 20 வசனம். That Jesus said, Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come in to him and will sup with him and he with me. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்,
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். There are three words. இங்கே மூன்று வார்த்தைகள் முக்கிய வார்த்தைகள் இருக்கிறது. I stand at the door. நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் தட்டி கொண்டே இருக்கிறேன். வாசற்படியிலே நின்று தட்டு. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. I stand at the door. வாசற்படிக்கு வெளியே நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். Okay, the second one is. இரண்டாவது என்னவென்றால் If you open the door, inda sathathai tattugira sathathai kettu kadavai thirandhal andha vaathram mukkiyam thirandhal andha vaathram mukkiyam tattugiren nirkiren tattugiren thirandhal appuram adutathu பிரவேசித்து ஐ வில் கம் இன்டு ஹிம் அதற்கு பின்புதான் நான் அவனுக்குள் பிரவேசித்து என்று வார்த்தை வருகிறது. Now can you imagine this scenario? இந்த சூழ்நிலையை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? The glorified Christ மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவானவர் full of power and glory எல்லா வல்லமையும் எல்லா மகிமையும் நிறைந்தவராய் இருக்கிறார். He is standing outside the door அவர் வாசற்படிக்கு வெளியே நிற்கிறார். And he is knocking at the door அவர் அன்பாக மெதுவாக கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். You see it looks like he is very weak அதை பார்த்தால் அவர் ஏதோ செயல்பட முடியாத வலிமையற்றவர் போல காணப்படலாம். But you must not misunderstand him. நிச்சயமாக நாம் தவறாக அவரை புரிந்து கொள்ள கூடாது. See who is he? அவர் யார்? In Isaiah we read. ஏசாயாவிலே பார்க்கிறோம். He says I will break the doors of bars asunder and bring the treasures outside. இருப்பு தாழ்பாள்களை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து போட்டு உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்கிறார். He is so powerful. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். But when he comes and stands at our door. ஆனால் நம்முடைய இதே கதவுக்கு வெளியே நிற்கும் பொழுது he stands there. அங்கே நிற்கிறார். And he knocks. அவர் தட்டுகிறார். And he waits for us to open. நாம் திறக்கும் வரை பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார். He doesn't force his way into us. ஒரு நாளும் கதவை உடைத்து கொண்டு நமக்கு உள்ளாக நுழைகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. I hope you are able to understand the mind of Christ. ஆண்டவருடைய மனதை உங்களால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். If you read in Acts chapter 17 and verse 27 அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தினுடைய 27 வசனத்தை பாருங்கள். The Bible says this he did so that they might seek God and perhaps they might reach out and find him. Though he is not far from each and every one of us கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி எப்படி கண்டுபிடிக்கணுமா? தடவியாவது. எப்படி தடவியாவது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தடவியாவது. அப்பனா he comes down to our level and gives us an opportunity to know him trying to you know change himself and make himself available to us accessible to us நாம் அவரை சரிவர புரிந்து கொண்டு பின்பற்றுவதற்கு சாதகமாக அவரே கீழே நம்ம நிலைக்கு இறங்கி வந்து நம்மை நாம் சரியாக அவரை கண்டுபிடித்து அவரை பின்பற்ற வேண்டும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னையே தாழ்த்துகிறவராக இருக்கிறார். You see that's why in Matthew 23:27 we read மத்தேயு 23:27 பார்க்கிறோம். The God of heaven earth he tries to picture himself like a mother hen. ஆண்டவர் ஒரு தன்னை ஒரு தாய் கோழி போல தன்னை அங்கே உருவகிக்கிறார். There he says Jerusalem Jerusalem you who killed the prophets and stoned them that are sent to you how often I would have gathered your children together even as a hen gathers her chicks under her wings and ye would not. It's not that he cannot என்னால உங்களை சேர்க்க முடியலன்னு ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்றார் உங்களுக்கு தான் மனம் இல்லாம போயிருச்சு. அப்போ அவர் சேர்க்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம அவருடைய சிறுகளுக்கே சேர்க்க சொல்லுங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா எதுக்கு விட்டுறாருன்னா நம்ம மனதுக்கு விட்டுறாரு. He says I can draw you nobody can stop me nanen nenikirana valukattaiyam ungala iluthu enudaiya siragalukku adil kondu vara mudiyum oh lord you can do everything aandavare ummal seiya mudiyadhu onrume illai devarin ee sagalamum seiya vallavar what you desire you nobody can stop you ee seiya nenaithade oruvanum thadai seiya mudiyadhu so powerful avvalu vallamai ullavar but he says I'm like a hen naan oru thai paravai pola thai koli pola irukiren and I give the sound நான் ஒரு சின்ன சத்தத்தை உருவாக்குகிறேன் and I open my wings என்னுடைய சிறகுகளை விரித்து பிடித்துக் கொள்கிறேன் and I'm giving the opportunity for you to voluntarily come inside நீயாக இயல்பாக தானாகவே
என்னுடைய சிறகுகள் கீழ் வருவதற்கு உனக்கு நான் வாய்ப்பு தருகிறேன். It's not once, it's not twice. அது ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல. He says many times. பல முறை என்று சொல்கிறார். That's what I call the convincing nature of God. இதைத்தான் நம்மை எப்படியாவது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வழிநடத்துகிற தேவன் என்று நான் சொல்கிறேன். See, I think this is something we need to learn from God. இதைத்தான் நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So many times we think working powerfully, acting powerfully means showing compulsion, putting lot of rules and regulations and trying to draw people by force. மற்றவர்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் கடினமாக பல நிர்பந்தமான சட்டங்களை எல்லாம் அவர்கள் மீது திணித்து அவர்களை எப்படியாவது நம்முடைய வழிக்கு வலுக்கட்டாயமாக இழுத்து வருவது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். That's what we think is very powerful. அதுதான் மிகவும் வல்லமையான ஒரு விஷயம், ஆற்றல் மிகுந்த ஒரு விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But that's not how power works. அப்படி வல்லமை செயல்படுவது இல்லை. True power is not in forcing people. True power is in convincing people to follow us on their own. உண்மையான ஆற்றல் வல்லமை எதில் இருக்கிறது என்றால் மற்றவர்களை வலுக்கட்டாயமாக நடத்துவதில் இல்லை, அவர்களை எப்படியாவது நம்முடைய வழிக்கு மிக இயல்பாக அவர்களுக்கே நாம் வாய்ப்பு தந்து அவர்களை அழைத்துக் கொள்வது. In other words, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், you try to change their inner life. The transformation begins inside and the action follows that. அவர்களுடைய உள்ளத்திற்குள் முதலாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி பின்பு அது செயலாக வெளிப்பட வைப்பதுதான் என்று சொல்கிறேன். So many times we run families like a military. நம்முடைய குடும்பத்தில் நாம் ராணுவ படையிலே எப்படி ஒரு ராணுவ அதிகாரி நடந்து கொள்கிறோம் அப்படி நடந்து கொள்கிறோம். அட்டென்ஷன் போட்டா எல்லாம் நிக்கணும். அட்டென்ஷன் ஃபேமிலி நிக்கணும். அட்டென்ஷன் வாட் ஐ சே இஸ் த ஃபைனல் வேர்ட். யூ நோ, வி ட்ரை டு என்ஃபோர்ஸ் தட் ரூல் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் வி ட்ரை டு ஷோ ஹூ வி ஆர். நாம் குடும்பத்திலே மிகவும் நம்முடைய அதிகாரத்தை காட்டி மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம். That is not how power works. வல்லமை அப்படியாக செயல்படுவது கிடையாது. God does not work by force and compulsion. He works by convincing people. ஆண்டவர் ஒரு நாளும் வலுக்கட்டாயமாக நம்மை நடத்துபவர் அல்ல. நம்முடைய உள்ளத்தில் இயல்பாக நாமே மனமு வந்து அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. See, that is why even when it is about giving, the Bible says, கொடுக்கும் விஷயத்திலே, தேவனுக்கு ஊழியத்தை கொடுக்கும் விஷயத்திலே கூட வேதம் என்ன சொல்கிறது என்றால், The Bible says, let every man give not grudgingly or of necessity, but every man as he purposes in his heart, for God loves a cheerful giver. உற்சாகமே கொடுக்கிற இடத்தில் தான் தேவன் பிரியமா இருக்கிறார். வலு யாரையும் நிர்பந்திப்பதோ வலுக்கட்டாயம் அவர்கள் தாங்களே கொடுக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை. எப்படி எப்படி கொடுக்கூடாது? கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் எப்படி இருக்காரு? அப்போ நியமனம் வந்து கர்த்தர் நியமிக்கிறது இல்லை, நாம நம்ம மனசுல நியமிக்கிற மாதிரி நம்மள ஆண்டு திருப்பிடுவார். அதான் தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹிஸ் பவர் இஸ் சோ வண்டர்ஃபுல், ஹி வில் மேக் அஸ் டு ஹேவ் த சேஞ்ச் கம் ஃப்ரம் விதின். அவருடைய ஆற்றல் மிக மிக அற்புதமானது. மாற்றம் நமக்குள்ளாக தானாக நாமே நினைத்து எடுப்பதாக மாற்றிவிடுகிறார். You see, that is what in John chapter 8 and verse 7. யோவான் 8 அதிகாரத்தினுடைய 7 வசனத்திலே பார்க்கிறோம். There was a lady who was caught in the very act of adultery brought before Jesus. ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். They are compelling him to give an answer. Our law is telling us to stone her. What do you say? அவர்கள் எப்படியாவது அந்த பெண்ணுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும், இவர் என்னதான் செய்கிறார் என்று சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லி அங்கே வந்து நிற்கிறார்கள். And Jesus looked at them and said, அவர்களை பார்த்து சொல்கிறார், The one without sin among you should first throw a stone at her. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி 8 அதிகாரத்தினுடைய 7 வசனத்திலே இயேசு சொல்கிறார். And in verse 9 it says, 9 வசனத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? When they heard it, they were convicted by their own conscience and went out one by one. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒரு ஒருவராய் போய்விட்டார்கள். எங்க வேலை நடந்துச்சு பாத்தீங்களா? The work was not Jesus, you know, holding their hand and say, don't stone. ஆண்டவர் அவர்களை போய் வலுக்கட்டாயமா கையை பிடித்து கல்லடிக்காதீங்க என்று சொல்லவில்லை. He said, let your heart guide you. உங்களுடைய இருதயமே மனசாட்சி உங்களை வழி நடத்தட்டும் என்று விட்டு விடுகிறார். He said, take time to search your own heart. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு யோசித்து நீங்க செஞ்சது சரிதானா அப்படின்னு சொல்லி
யோசித்து பார்க்க சொல்றார். When their heart convicted them, அவங்களுடைய இருதயமே அவர்களை பற்றி தீர்ப்பை சொன்ன பின்பு, their hands did not work, அவருடைய கை வேலை செய்யல, the stone automatically fell down, தன்னால கல்லு கை விட்டு கீழே விழுந்துருச்சு. That is the convincing power of Jesus. அதுதான் ஆண்டவருடைய அழகாக நம்மை செய்ய வைக்கின்ற ஒரு திறமை. Hallelujah. Hallelujah. That's so beautiful about God. ஆண்டவரை பற்றிய மிக அற்புதமான விஷயம் இதுதான். This is a character I think we also need to develop. இந்த காரியத்தை தேவனிடத்தில் இருக்கிற இந்த குணாதிசயத்தை நாமும் கூட பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Stopping compulsion and walking in the path of convincing. கட்டாயமாக வழிநடத்துறதை விட்டுவிட்டு இயல்பாக மற்றவர்களுக்கு வாய்ப்பு தந்து அவர்களே தங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். Years ago I visited my sister in the US. She has got two children. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அமெரிக்க தேசத்துக்கு சென்றேன். அங்கே என்னுடைய சகோதரி இருக்கிறார்கள். அவருக்கு இரண்டு குழந்தைகள். And a very interesting thing happened in their family. அவருடைய குடும்பத்திலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. Many of you know the boy is elder and they have a younger girl. அவங்களுக்கு ஒரு மூத்த பையன் உண்டு, இளைய அவனுக்கு தங்கை உண்டு. Both of them are young children. சின்ன பிள்ளைங்க தான். And you know, when a boy and a girl is in the house, they always fight and they always, you know, tease each other. There's always something going on between each other. வீடுனா குடும்பம்னா கண்டிப்பா பிள்ளைகளுக்குள்ள சண்டை இருக்கும். அது வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்கும். And we were watching and suddenly the fight became very intense. சாதாரண ஒரு சண்டை ஆரம்பிச்சு கடைசில அது ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. I think this boy took away her toys and simply just to tease her, you know, just to create some ruckus, he is trying to give her some trouble. அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, தங்கையினுடைய விளையாட்டு பொருட்கள் toys எல்லாம் dolls எல்லாம் புடுங்கிட்டாரு. And I think he kept it somewhere. எங்கேயோ மறைச்சிட்டாரு. He is hiding it somewhere. எங்கேயோ மறைச்சிட்டாரு. And the girl is crying, give me my toys. அவ அழுது என்னுடைய விளையாட்டு பொருட்களை கொடுங்க, கொடு கொடுன்னு சொல்லி கேக்குறான். He is 4 years elder than her. அவன் 4 வயது அவளை விட மூத்தவன். But he simply wants to tease her. அவளை எப்படினாச்சும் வெறுப்பேத்தணும்னு சொல்லி செஞ்சிட்டே இருக்கறான். And then she came running to my sister. அவள் நேரடியா ஓடி ஓடி வந்து என்னுடைய சகோதரி அதாவது அம்மா கிட்ட ஓடி வரா. And she is crying and wailing. அழுறா அழுறா கூப்பாடு போடுறா. அண்ணா did this to me. அண்ணன் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே. Then my sister called him. என்னுடைய சிஸ்டர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மூத்த மகனை வரவழைச்சு வாப்பாங்கன்னு சொல்லி. What did you do? என்ன செஞ்ச? Nothing. ஒண்ணும் செய்யல. Nothing. ஒண்ணும் செய்யல. Did you take a toy? அவளுடைய விளையாட்டு பொருட்கள் எடுத்தியா? Yes. எடுத்தேன். Where is it? எங்க? I don't know. எனக்கு தெரியாது. This conversation is going on. இந்த சம்பாஷணை போயிட்டே இருக்குது. I thought he is going to get a slap. கண்டிப்பா செம்ம அடி வாங்க போறான்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். This girl is crying on one side. அதுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கறா இன்னும். Then my sister said, என்னுடைய சகோதரி சொன்னாங்க, தம்பு தம்பி, go and sit in that corner. அந்த அறையினுடைய மூலையில போய் உட்கார். 3 minutes I want you to sit in that place. உனக்கு 3 நிமிஷம் கொடுக்கறேன், அப்படியே அங்க அமைதியா உட்காந்துரு. And I want you to think about what you did. இன்னாதா நீ செஞ்ச அப்படினு சொல்லி இந்த 3 நிமிஷம் அப்படியே யோசித்துக்கிட்டு. Think about what you did. நீ என்ன செஞ்ச அத கொஞ்சம் யோசித்து பாரு. And then come back to me. 3 நிமிஷம் முடிஞ்சவன திரும்பி அங்க வா. And he went there. அவன் போனா. 3 minutes he was sitting like that. 3 நிமிஷம் அப்படியே மூலையில அசையாம உட்கார்ந்திருந்தான். And then he came back. திரும்ப நேரா அவனுடைய தாயிட்ட வந்தான். And then he said, அம்மாட்ட சொன்னான், sorry mummy. அம்மா ரொம்ப sorry மா. I hid her toy there. அவளுடைய விளையாட்டு சாமான்லாம் கொண்டு போய் நான் மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, பிரிங் இட். அதெல்லாம் கொண்டு வந்துருப்பா. அண்ட் யூ ப்ராட் இட். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். அண்ட் தென் கேவ் இட் டு ஹர் சிஸ்டர். தன்னுடைய சகோதரி தங்கிட்டே கொடுத்துட்டான். மை சிஸ்டர் சேட், டிட் யூ ஆஸ்க் சாரி? நீ சாரி கேட்டியா? எஸ் சாரி. தங்கச்சியை பார்த்து சாரி சொல்லிட்டேன். ஐ வாஸ் வாட்சிங் திஸ். அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட். அப்பொழுதான் எனக்கு என்ன புரிந்தது, தேர் ஆர் டூ வேஸ் டு கரெக்ட் அ சைல்ட். ஒரு குழந்தையை நாம் திருத்த வேண்டும் என்றால் இரண்டு முறைகள் இருக்கிறது. ஒன்று கம்பல்ஷன், கட்டாயப்படுத்துதல். Until you bring the toy, beating, beating, beating. அந்த விளையாட்டு சாமான் இங்கே எனக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் அட்டி அட்டி அடிச்சுக்கிட்டே இருக்குது. பட் on the other side, anal marupakkathile making him to realize what is the mistake. Avane thana ukandha tha enna senja endra yosichu paakkar. I tell you, the first method will also work. Modal andha murayum vandu vela seiyum, but it will not bring a lasting effect. Anal adanal kidaikkudiya palan pala naatkalukku thodarndu irukka, needi naatkalukku irukkadu. It will go away. Ena கட்டாயப்படுத்துனால அது சீக்கிரமா போயிடும். When the mother is going out, அம்மா இல்லாத போது, he will start the same thing again. மறுபடி அதே வேலைய ஆரம்பிச்சிருவான். But if you realize your mistake, தன்னுடைய
குற்றத்தை செய்த தவறை தானே உட்கார்ந்து அதை உணரும் பொழுது what happens என்ன நடக்கிறது it brings a change ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது hallelujah hallelujah and the change is permanent அந்த மாற்றம் நிரந்தரமானதாக இருக்கிறது you know how god counsels us ஆண்டவர் நமக்கு எப்படி நல்ல ஆலோசனை தருகிறார் not by compulsion எப்பொழுதும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது he tries to convince us by his word நமக்கு எப்படியாவது இயல்பாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் விதமாய் அதை செய்கிறார் ஹல்லேலூயா 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 ஜான் சாப்டர் 20 யோவான் 20 ஆம் அதிகாரம் வெர்ஸ் 25 சேஸ் 25 ஆம் வசனம் சொல்கிறது ஆல் தி அதர் டிசைபிள்ஸ் செட் டு தாமஸ் வி ஹவ் சீன் தி லார்ட் பட் ஹி செட் டு them எக்ஸெப்ட் ஐ see his hands the print of the nails and put my finger into the print of the nails and thrust my hand into his side I will not believe matra sishargal kartare kandom endru avanude sonnargal adakavan avurudeya kaigalil aanigalil undana kayathai naan kandu anda kayathile en viralaiittu en kaiyai avurudeya vilavile pottal oliye viswasikka maten endran look at the demands of a single man in order to believe in Jesus ஒரு சீஷன் பாருங்க ஆண்டவரை நான் விசுவாசிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் நிபந்தனை வைக்கிறார் he says that 10 people are telling 10 people are telling him we saw the Jesus we saw the Christ 10 பேர் சொல்றாங்க நாங்க கண்ணார உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து விட்டோம் என்று சீஷர்கள் சொல்றாங்க he says it's not enough you see நீங்க எல்லாம் பார்த்த பத்தாது 10 people report I'm not convinced 10 பேர் சொன்னா கூட நான் ஏத்துக்க மாட்டேன் I want to see Jesus myself. நானே இயேசுவை நேரடியா பார்க்கணும். But then along with that I have to even check his wounds. You know, I want to put my hand into his riven side. பார்க்கறதோட நிறுத்திக்க மாட்டேன். அவருடைய கைகள் இருக்க காயத்துல விரல் விட்டு பார்ப்பேன். அவருடைய விலாவில் எங்க இருக்கு அந்த காயம் என்று சொல்லி அதையும் நான் விரல் விட்டு பார்ப்பேன் என்று சொல்றான். If we were Jesus. நாம தான் இயேசு கிறிஸ்துவா இருந்திருந்தா, he say you don't have to believe me at all. I say நீ என்ன விசுவாசிக்கிறதே தேவையில்லைன்னு சொல்றோம். I have so many millions who will believe me. உலகத்துல கோடி 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 ஜனங்கள் என்னை விசுவாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. There will be people who will believe me even without seeing me. என்ன பார்க்காமலே விசுவாசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. And you don't have to believe me. நீ பார்த்து தான் விசுவாசிக்கணும் தேவையில்லை. You die in unbelief. நீ அப்படியே அவிசுவாசத்திலே செத்து போனா கூட பரவாயில்லை. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படிதான் நாம சொல்லுவோம். But you know how Jesus dealt with it. என்ன அழகா அதை கையாளுகிறார் பாருங்கள். Verse 27. 27 ஆம் வசனம். Jesus comes back after 8 days. 8 நாளைக்கு பின்பு இயேசு வருகிறார் 26 ஆம் வசனம். And he looked at Thomas and said, தோமாவை பார்த்து சொல்கிறார், "Reach your finger and behold my hands." உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். Reach hither thy hand and thrust it into my side. உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. He said, do not be faithless but believing. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்கிறார். The story says, இந்த சம்பவத்தை பாருங்கள். I can convince you anyway. உன்னை நான் எப்படி வேண்டுமானாலும் திருப்தி செய்ய முடியும், ஒத்துக்கொள்ள வைக்க முடியும். I can convince you. உன்னை ஒப்புக்கொள்ள வைக்க முடியும். I'm not compelling you to believe me without seeing me. நான் உன்னை கட்டாயப்படுத்தி என்னை பார்த்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. இல்ல, பார்க்காம என்ன விசுவாசிக்கணும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ பார்க்காம தான் விசுவாசி ஆகணும்னு கட்டாயப்படுத்தவில்லை. But instead I will even if you want to be convinced I can even come again in person and you can check out my wounds. ஒருவேளை நீ அப்படி தான் பார்த்து தான் ஆகணும் நினைச்சா கூட சரி, நீ விரும்பினபடியே கூட நான் வந்து நிற்க தயார் என்று சொல்கிறார். I tell you this is an amazing amazing way God counsels us. இயேசு கிறிஸ்துவினுடைய மிகவும் அற்புதமான ஒரு விதத்திலே எப்படி ஆலோசனை சொல்கிறார் நாம் தெரிந்து கொள்கிறோம். I think this is an character an attitude we need to develop in our personal lives. In the way we run our families, our homes, our businesses and everything. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலை தொழில் எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துவோட மனப்பான்மையை நாமும் ஏற்றுக்கொண்டு அதை பிரதிபலிப்பதன் மூலமாக நாம் வாழலாம் என்று நினைக்கிறேன். 1 Peter 3:1. 1 Peter 3:1. There it says. அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? In HCSB, in the same way, wives submit to your own husbands, so that even if some disobey the Christian message, they may be won over without a message by the way their wives live andapadi manivigale ungal sonda purusharukku keelpadindirungal appozhudhu avargalil yaaravathu thiruvasanathirkku keelpadiyadhavargala irundhal bayabaktiyodu koodiya ungal karppulla nadakkai avargal paarthu podhana indri manivigalin nadakkainale aadhayapaduthi kollapaduvargal what is that adhu enna solgirathu
நோ மெசேஜ் இஸ் நெசசரி அங்கே பிரசங்கம் தேவையில்லை நோ ஃபோர்ஸ் இஸ் நெசசரி அங்கே கட்டாயப்படுத்துதல் வற்புறுத்தல் தேவையில்லை ஜஸ்ட் பை யுவர் பிஹேவியர் உங்களுடைய நடக்கையினாலே நல் நடக்கையினாலே யூ கேன் கன்வின்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் டு ஃபாலோ யுவர் வே உங்களுடைய கணவனை உங்களுடைய நல்வழியிலே அவர்களையும் வர வைக்க முடியும் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும் யூ கேன் கன்வின்ஸ் தெம் நாட் பை ஃபோர்ஸ் கட்டாயமே அல்ல வெரி வைஸ்லி behaving in such a way that you can turn them over to your side vivegamaga gnanamaga nadandu kolvadan moolamaga avargalai nammudiya valikku kondu vara mudiyum endru manaivigalukku avar aalosan solgirar in other words you can change the heart of your husband ungaludaiya kanavanudaiya ullathai neengal maatri vida mudiyum endru solgirar amazing is it not nichayamaga idu arpudama irukirathu how about husbands purushargalai patti enna solirukirathu I found an incident in job chapter 2 job pusthakathile இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கலாம் there is one incident ஒரு சம்பவத்தை இங்க பார்க்கிறோம் you know that job lost everything யோபு எல்லாவற்றையும் இழந்தான் என்று நமக்கு தெரியும் he lost all his properties livestock அவனுடைய எல்லா சொத்து சுகம் எல்லாம் அழிந்து விட்டது secondly he lost his children தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டான் and that's a big hit for the wife அங்கே அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே அவனுடைய மனைவி இருக்கிறாள் and added to all of this job himself is filled with bruises இது பத்தாததுக்கு அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய உடம்பு ஃபுல்லா கொப்பளங்கள் வந்திருக்கிறதை பார்த்து அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை நவ் ஷி கேன் திங்க் ப்ராபப்ளி த சில்ட்ரன் டிட் சம் மிஸ்டேக் காட் பனிஷ் பட் ஷி நோஸ் ஜோப் தட் அஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி திஸ் இஸ் நாட் ஃபேர் ஃபார் காட் டு torment him with such illness and disease pilligal irandadhu kuda avanga edha thappu pannirukka vaipu irukka ana yen kanavan uttaman aitre avan ipdi seivu avanukku ipdi patta dandanai thevayillaiye yen ipdi nadandathu endru solli avalukku oru oru ullathile kelvi elugirathu and verse 9 she says onbadham vasanathile solgiraal do you still retain your integrity ummadi uttamathile innum uridiyai nirkiriro curse god and die devanai dooshithu jeevanai vidum endral sometimes we think that this is a statement that is you know far beyond limits that the woman said oru veettile oru thunaiviyanaval kanavani paarthu solla koodada miga bayangaramana vaarthigalai nam idai paarkirom but you must understand it in the context of the situation anal andha soolnilaiyai nangu paarthom endral adai nam purindhu seriyaga purindukolla mudiyum Jesus who is this god enna indha kadavul you have been so faithful to him avar edathila thane avlu unmai uthuma en kanavan irundar you are washing your hands in innocence அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய குற்றம் இல்லாமையிலே தன் கைகளை கழுவி கொண்டிருந்தவராக இருந்தாரே at that moment how could god be so unfair to you அப்படி இருக்கும் பொழுது எப்படி தேவன் உங்களிடத்திலே ஒரு நியாயம் இல்லாமல் நடந்து கொள்ள முடியும் என்று அவள் கேட்கிறாள் there's no point in living no point in hoping in god no point in trusting in god now இதுக்கு மேல ஆண்டவருக்குன்னு உண்மையா வாழ்ந்து என்னத்தை தான் காண போகிறோம் இது தேவையில்லை என்று அவள் சொல்கிறாள் you better die போதும் இறந்தே போயிடலாம் and you curse god ஆண்டவரை சபிச்சிருங்க தூஷ்டிருங்க now what was the response of job யோபு இதற்கு மாறுத்தரமாக என்ன சொல்கிறான் he has to balance between two அவன் கண்டிப்பாக இரண்டு நிலைக்கும் நடுவிலே ஒரு சமநிலையை உண்டாக்க வேண்டும் he should not blaspheme god அவன் ஆண்டவரையும் தூஷிக்க கூடாது and he should not lose his wife அவளுடைய மனைவியும் புறம்பே தள்ளிவிட முடியாது and see the amazing way he speaks an answer என்ன அற்புதமான விதத்திலே அவளுக்கு ஒரு மாறுத்தரத்தை அவன் சொல்கிறான் verse 10 பத்தாம் வசனம் he did not say you are foolish instead he says you speak as a foolish woman is speaking நீ ஒரு பைத்தியக்காரி அப்படினு முடிவு கட்டாம நீ பைத்தியக்காரி போல பேசுற அப்படினு சொல்றோம் and then he says should we accept any good from god and not adversity தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் he gave her a convincing answer அவள் சரியாக ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு பதிலை அவளுக்கு தருகிறான் amma we have been receiving so many good things from god aandavathirundhu konjama nanjama evlo yeralamana aashirvadangala nam pettukitte dhaan irukrom now we have received some evil kuncha edho theemey namakku nadandirchu the same god who gave good also has given evil namakku yeralamana nanmaigalai koduthadum andha aandavar thane kuncha theema koduthittu potume and then the bible says after that there was no more argument between the wife and the husband adukapram inda mulu pusthakathilum engiyume kanavan manavi tarkittu kondadha nam paarkave mudiyavillai in fact the same wife and husband were able to bear 10 more children as a double fold blessing in god's hands kadaisi athiyathile anda charithram mudiyum bolude எல்லாவற்றையும் இழந்து திரும்பி பெற்றவன் அந்த மனைவி சரியானவளாக மாற்றப்பட்ட இருதயம் உள்ளவளாகவும் பெறுகிறான் 10 குமாரர்களையும் அவன் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது 10 பிள்ளைகளை பெற்றுறாங்க பார்த்தீங்களா
நிறைய வேளை நம்ம இதை மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால், உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ அந்த அம்மா, உனக்கு எல்லாம் தெரியுமா? அவ்வளோதான், ஆரம்பித்து தர்க்கம் எங்கே போய் முடியும்னே தெரியாது. சீத ஐநா வரைக்கும் போயிடும். கணவன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவார், மனைவி தங்க அதிகாரத்தை ட்ரை பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் நீயா நானா டகவார். ஆனால் இவர் அப்படிலாம் போகல. அந்த அம்மா கோபமாக கேட்டாலும் கன்வின்ஸ் பண், தேவனை ஏமா தூஷிக்கணும், நன்மையை பெற்ற நாம். என்ன ஒரு அருமையான விடை பாருங்கள், இந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் வந்துவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சுபாவம். காட்ஸ் கவுன்சில் டஸ் நாட் pushes to force our way into people. தேவனுடைய நல் ஆலோசனை என்பது ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி நிர்பந்திக்கிற ஒன்று அல்ல. It will wait and convince people to follow the truth. தானாக மனிதர்கள் சத்தியத்தை பின்பற்றுவதற்கு தானாக ஏற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியதான் தேவ ஆலோசனை. Hallelujah. Hallelujah. And our God is so good in that. அந்த விஷயத்திலே தேவன் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர். I will show you one more verse and I'll pass. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும். If you read in Mark 14:32, Mark 14th அதிகாரத்தினுடைய 32nd வசனம், and there Jesus goes to Gethsemane with his disciples and said, sit here while I go and pray. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்குள் தன்னுடைய சீஷர்களோடு போகிறார், அங்கே இங்கிருந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி வந்து செல்கிறார். In verse 34 he said, 34th வசனத்திலே பார்க்கிறோம், remain here and stay awake. இங்கே இருங்க, விழித்திருங்கள் என்று சொல்கிறார். And then little farther he goes and prays. அவர் கொஞ்சம் தனித்து போய் அங்கே தனியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். But verse 37, 37th வசனம், he came and found them sleeping. அவர் திரும்பி வந்த பார்த்த பொழுது அவர்கள் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். Simon, are you sleeping? He asked Peter. Couldn't you stay awake for 1 hour? பேதுருவை பார்த்து சொல்கிறார், சிமோனே நித்திரை பண்ணுகிறாயா, ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். And verse 38 he said, 38th வசனத்தில் சொல்கிறார், stay awake and pray so that you will not enter into temptation. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். The spirit is willing. ஆவி உற்சாகம் உள்ளதுதான். But the flesh is very weak. மாம்சமோ பலவீனமாக இருக்கிறது. எப்படி கொடுத்தாரு பாருங்க அட்வைஸ், அங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன மாம்சம் அப்படி பலவீனமா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, ஆவியில் உற்சாகம் இல்லையா? அப்படி பேசல, மாம்சம் உச்ச பலவீனம் உள்ளதான்ப்பா, ஆவி உற்சாகமாக தான் இருக்கு, ஆனால் மாம்சம் எப்படி தான் இருக்கு, பலவீனமாக தான் இருக்கு. சொல்லிட்டு போயிட்டார். ஹி வெண்ட் அண்ட் தென் ப்ரேட் அகேன். மீண்டும் அவர் தனித்து செல்கிறார், அங்கே ஜபித்து கொண்டிருக்கிறார். அண்ட் தென் 1 hour லேட்டர் ஹி கம்ஸ் பேக். ஒரு மணி நேரம் கடந்த பின்பு திரும்பி வருகிறார். வர்ஸ் 40, 40th வசனம், ஹி கேம் அகேன் அண்ட் ஃபவுண்ட் தெம் ஸ்லீப்பிங். மீண்டும் வந்து பார்த்தபொழுது மீண்டும் அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறதே தான் பார்க்கிறார். They could not even open their eyes. அவர் கண்ணை கூட திறக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். And they did not know what to say to him. அவர் சொல்லுகிறது என்னவென்று புரிந்து அதற்கு பதில் சொல்லுகிற நிலையிலும் அவர்கள் இல்லை. அதாவது they were not able to say whether the flesh is weak or the spirit is weak. ஆண்டவர் ஆவியை பற்றி என்ன சொல்றாரு, மாம்சத்தை பற்றி சொல்ல, எது பலவீனம் எது உற்சாகம், ரெண்டுமே புரியல உங்களுக்கு. இல்லை, அது ஆவிதான் பலவீனமா இருக்கா மாம்சம் தான் பலவீனமா இருக்கான்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நித்திரை அப்படியே கண்ணை திறந்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. But God did not say, Jesus did not say anything. ஆண்டவர் எழுத்திலே எந்த விதமான கடின வார்த்தைகளையும் பயன்படுத்தவில்லை. He just goes back. மீண்டும் அவர் செல்கிறார். And he prays. ஜெபிக்கிறார். Third time. மூன்றாவது முறை வருகிறார். Verse 41. 41st வசனம். He said, are you still sleeping and resting? இன்னுமா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறீங்க? Get up. எழும்புங்க. The sinners are coming here and I'm being betrayed. பாவியான மனுஷர்கள் வந்துவிட்டார்கள், நான் காட்டி கெடுக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார். Until the last moment they did not pray. கடைசி வரைக்கும் அவர்கள் ஜெபிக்கவே இல்லை. Can you see that? இதை பார்க்க முடிகிறதா? 3 times he said. மூன்று முறை சொல்கிறார். No result. அதற்கு நல்ல ஒரு விளைவை ஏற்படவில்லை. I tell you, this kind of patience only Jesus can have. இயேசு கிறிஸ்துவிலே மட்டும் தான் நாம் இப்படிப்பட்ட பொறுமையை பார்க்க முடியும். 3 times he is giving them advice. மூன்று முறை நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். But he never enforces it. ஆனால் அதை அவர்கள் மீது கட்டாயமாய் திணிக்கவே இல்லை. Till the last moment they did not pray. கடைசி வரை அவர்கள் ஜெபிக்கவே இல்லை. But what happened later? அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? Instantly they didn't pray. அவர்கள் உடனே ஜெபிக்கவில்லை. But the Bible says. அந்த வேதம் சொல்கிறது. When the day of Pentecost was fully come. பெந்தெகோஸ்தே அந்த நாள் வந்தபொழுது. Jesus was not physically present. அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கவில்லை.
But the Bible says they were all together praying. அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Hallelujah. Hallelujah. Later we read. பின்பு பார்க்கிறோம். Peter was very hungry. பேதுரு மிகவும் பசியாக இருக்கிறார். But he goes to the upper room and he was praying. அவர் மேலறைக்கு சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. So what is the lesson? என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? When you keep on convincing people with the truth, ஒரு நல்ல சத்தியத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால், that conviction will go deep into their soul and someday like a seed that is sprouting out, the tree will grow. காலம் போக 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 அந்த சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனை மெதுவாக இருதயத்தின் ஆழத்திலே இறங்கி நல்ல செயலாக எதிர்பார்த்த செயலாக அது வெளியே வரும். Hallelujah. Hallelujah. That is why the Bible says, அதைத்தான் வேதம் சொல்கிறது, cast your bread upon the waters. ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு என்று சொல்லியிருக்கிறது. After a long while you will see the results. பல நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று. Hallelujah. Hallelujah. Instead of compelling with immediate results, நாம் உடனே நிர்பந்தப்படுத்தி உடனே கிடைக்கிற விளைவை பற்றி நான் சொல்லவில்லை. I think we have to resort to convincing with lasting results. Miga miga nirandaramana oru mudivu oru vilaivu yerpada vendum endru dhaan nam porumiyaga seyalvada vendum. And that must come from within. Adu andu namakku ulle irundha dhaan vara vendum. Aandude aalosana eppadi pottadhu solunga enna pannum kathude aalosana enna pannum nammal appadi enanga panniram paருங்க sila per solluvanga indha prasangathala kettu 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 kovame poichu pastor aama appadi dhaan povom kettite iruka 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 அது என்ன நடக்கும்னா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்யும், உண்டாக்குமா உண்டாக்காதா? அல்லேலூயா. நான் மாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்களோ ஒரு அல்லையா சொல்லுங்க, அது நடக்குது. அது நமக்குள்ள நம்ம அறியாமலே நம்ம உடனே போய் நம்ம வசனத்தை கேட்டு உடனே செய்ய மாட்டோம். இன்னைக்கு கேட்டேன் நாளைக்கு நான் மாறிட்டேன் அப்படிலாம் சொல்கிறவங்க இங்கே இருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். பட் அது வேலை செய்தது உள்ள. ஆனால் ஆண்டவரும் பாருங்கள் பொறுமையை இழக்கவே மாட்டார். அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டே இருப்பார் நம்மளை. கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி நம்மளை அப்படியே மனம் மாறுதலுக்குள்ளே கொண்டு போய் ஒரு நாள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நானாக எப்படி இருக்கேன், நானாக எப்படி பேசுகிறேன், நானாக எப்படி நடக்கிறேன், நானாக இதை சொன்னேன், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆள் மாறாட்டம் நடந்துருச்சு போல இருக்கு. சி, தட் இஸ் த கன்வின்சிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் நம்மை இணங்க செய்கிற பரிசுத்தாவியான. ஹல்லேலூயா. த கவுன்சில் ஆஃப் காட் is very very persuasive. தேவனுடைய ஞானமான ஆலோசனை நம்மை தொடர்ந்து 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 நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்பர் 5, ஐந்தாவதாக, we are going to meditate this and then we are going to pray. நாம் இந்த குறிப்பை தியானித்த பின்பு ஜெபிக்க போகிறோம். James 3:17 again. யாக்கோபு எழுதின நிருபம் 3 17 வசனத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். The wisdom from above, பரத்திலிருந்து வருகிற ஞானம், it's not only pure, it's not only peaceable, it's not only gentle, it's not only easy to be entreated, it is also full of mercy and good fruits. சுத்தமுள்ளதாக மட்டுமல்ல சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. It is full of mercy and good fruits. முற்றிலுமாக இரக்கத்தினால் நிறைந்து நற்கனிகளை தருகிறதா இருக்கிறது. Now how can you understand that God's wisdom or God's counsel is filled with mercy? ஆண்டவருடைய நல் ஆலோசனை எப்படி இரக்கத்தால் முற்றிலும் நிறைந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும்? How do you define God's mercy? ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி வரையறுத்து சொல்ல முடியும்? How do you understand God's mercy? ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது? God showed me an incident. ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை காட்டினார். Matthew 18:33. Should you not also have compassion on your fellow servant even as I had pity on you? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. This is a question. இது ஒரு கேள்வி. Like I showed mercy, should you not also show mercy? ஏன் நான் உனக்கு இரக்கம் காட்டினது போல மற்றவனுக்கு ஏன் நீ இரக்கம் காட்டக்கூடாது என்று கேட்கிறார். Now if you look at this incident, this man did not deserve any mercy. இந்த மனிதனுக்கு எந்த விதத்திலும் இரக்கம் பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லை. Now he, if you look at his, the way the master dealt with him earlier, it shows that there is no mercy in that.
இதற்கு முன்னதாக அவனுடைய எஜமான் இந்த விஷயத்திலே எடுத்திருந்த முடிவை நாம் பார்த்தால் நிச்சயமாக இவனுக்கு இரக்கம் பெறுவதற்குரிய அருகதையே இல்லை என்று சொல்லலாம். Verse 25 the same man said. 25ஆம் வசனம் சொல்கிறது. The master said. அந்த எஜமான் சொல்கிறான். The Lord commanded him to be sold, his wife and children and all that he had, and the payment has to be made. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். That is the first judgment. அதுதான் முதலிலே வைத்திருந்த தீர்ப்பு. But now the master says, I have showed mercy to you. நான் உனக்கு இரக்கம் காட்டி விட்டேன் என்று சொல்கிறார். How did he show mercy? எப்படி அவர் இரக்கத்தை காட்டினார்? Come to verse 26. 26 வசனத்தை படியுங்கள். There it says, அங்கே என்ன சொல்கிறது? The servant fell down and worshipped him and said, Lord, have patience with me and I will pay you everything. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். I understood it this way. நான் இதை இப்படியாக புரிந்து கொள்கிறேன். When God said, I showed mercy to you, நான் உனக்கு இரக்கம் காட்டினேன் என்று தேவன் பார்த்து சொல்லும் பொழுது, what was he meaning? அதற்கு என்ன அர்த்தம்? I was very patient with you. உன்னிடத்திலே நான் பொறுமையாக இருந்தேன் என்பதுதான் அர்த்தம். I did not give you the punishment. உனக்கு நான் தண்டனை வழங்கவில்லை. I did not give you all the demands. உனக்கு இது அதை செய்வேன் கட்டாயமாக எதையும் சொல்லவில்லை. I was very patient with you. உன்னுடைய விஷயத்திலே நான் மிக மிக பொறுமையாக இருந்தேன் என்று சொல்கிறார். God's counsel full of mercy means God's counsel is always patient. தேவனுடைய நல் ஆலோசனை பொறுமை நிறைந்தது, சாரி, இரக்கம் நிறைந்தது என்பதை இன்னொரு விதத்தில் சொன்னால் அது நீடிய பொறுமையாய் தேவன் இருப்பதை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Whenever God's counsel comes, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலோசனை வருகிறதோ, it always comes with lot of patience. அதிலே மிக மிக தேவனுடைய நீடிய பொறுமையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. Because God's counsel came to us with patience, we are all still existing today in this church. தேவனுடைய நீடிய பொறுமையும் இரக்கமும் நமக்கு காட்டப்பட்டதின் நிமித்தமாக தான் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இப்படி ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. If God only gave back to us according to the way we behaved, none of us will stand in this place. நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப தேவன் நமக்கு ஒரு நம்மை நடத்தி இருந்தார் என்றால் நாம் வந்திருக்க முடியாது. We will not be sitting here. இங்கே நாம் அமர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. But truly God was so long suffering and patient and his mercy was exhibited to his patients. உண்மையிலே தேவன் நீடிய பொறுமையா இருந்து நம்மை அவருடைய இரக்கத்தை காட்டி தான் ரட்சித்திருக்கிறார். I will show you one incident how this mercy was showed to a man along with patience. இன்னொரு ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவனிடத்தில் தேவன் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார் என்று. He showed him mercy. அவனுக்கும் தேவன் இரக்கத்தை காட்டினார். But that mercy came with great patience. ஆனால் அந்த இரக்கம் மிக மிக நீடிய பொறுமையோடு தேவனால் அவனுக்கு காட்டப்பட்டது. 1 Timothy 1:16. 1 Timothy 1:16. Apostle Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். I received mercy. நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். In me, the worst of them, Christ Jesus must demonstrate. இருப்பதிலே his extraordinary patience. இருப்பதிலே பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்கிறார். என்ன பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். சொல்லுங்க, என்ன பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். எப்படி இரக்கம் பெற்றேன்? How did I receive that mercy? How did I receive that mercy? எப்படி அந்த இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன்? By his amazing patience. அவருடைய அற்புதமான பொறுமையினாலே. In HCSB it says, HCSB மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கிரைஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பேஷன்ஸ். அபரீதமான இயல்புக்கும் அதிகமான அளவில் இருக்கக்கூடிய விதத்திலே தேவன் இரக்கத்தை காட்டினார் என்று HCSB பைபிளில் சொல்லியிருக்கிறது. பால் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பேஷன்ஸ். ஆண்டவர் சாதாரணமே காட்டுகிற ஒரு இரக்கம் இல்லாமல் மிக மிக அபரீத விதமான இரக்கத்தை பவுலுக்கு காட்டியதாக பவுல் உணர்ந்து சொல்கிறார். I began to think how did he experience that in his life. இந்த ஒரு இரக்கத்தை எப்படி பவுல் தன் வாழ்க்கையில் அனுபவித்தார் என்று நான் யோசித்து பார்த்தேன். I want you to think with me for a while. கொஞ்ச நேரம் அப்படி யோசித்து பாருங்க என்னோட. Do you think Paul heard about Jesus and met Jesus first time on the road to Damascus? தமஸ்கு பட்டணத்தின் அந்த வழியிலே போகும் பொழுது இயேசு கிறிஸ்து முதல் முதலாக
பவுலை எப்படி சந்திக்கிறார் சவுலா இருந்த பவுலை சந்திக்கல சவுல அப்பதான் ஆண்டவர் முதல் முறை சந்திச்சார் நீங்க நினைக்கிறீங்களா Do you think Paul heard the gospel the good news of Jesus Christ first time on the road to Damascus முதல் முதல்ல அந்த தமஸ்குக்கு போகிற வழியிலே தான் அவர் முதலாவது கேள்விப்பட்டாரா அல்லது முன்னாலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா I'll tell you that Paul actually heard the full gospel years before he was met on the road to Damascus and the tamaskuku pogira valiku varuvadharku munnadagave pala aandugalukku munnadagave mulu suvisheshathiyum saul ah irundha paul kettirukkar how eppadi you know that when he was a young man as saul thannudaiya ilam vayadile saul endru avar alaikkapatta kaalathile he was standing and witnessing the message the sermon the full gospel message of Stephen the martyr ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் முன்னதாக அங்கே ஸ்தேவான் ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்கிறார் அந்த பிரசங்கம் முழுவதையும் அங்கே நின்று கேட்டு சவுல் கேட்டுக்கொண்டிருந்தான் he heard about Jesus அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டான் starting from the old testament பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கேள்விப்படுகிறான் full message he heard முழு செய்தியும் கேட்கிறான் And when the message was complete, தேவ செய்தி முடிந்த பின்பு the people around him are full of anger. சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் மிகவும் கோப ஆவேசத்தோடு வருகிறார்கள். They grind their teeth. பற்களை கடித்துக் கொள்கிறார்கள். And then they take the stones. கற்களை கைகளில் எடுத்துக் கொள்கிறார்கள். And as they are about to throw the stone, அவர்கள் கல்லை எடுத்து எறிவதற்கு முன்னதாக the bible says வேதம் சொல்கிறது the face of stephen was bright like an angel ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம் and as they were throwing the stones அவர்கள் கற்களை எறிந்து கொண்டே இருக்கும் பொழுது stephen says ஸ்தேவான் சொல்கிறார் i see heavens opened நான் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் i see jesus christ standing in the right hand of the father இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசிலே நிற்கதை நான் பார்க்கிறேன் and he also prayed for the people who tormented him and persecuted தன்னை அடித்து கொலை செய்கிற மக்களுக்காகவும் அவர் வேண்டிக் கொள்கிறார் and paul witnesses all of that in close quarters இந்த எல்லாவற்றையும் அருகிலிருந்தே பவுல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் the clothes of stephen were right at his feet அவருடைய காலுக்கு பக்கத்துல தான் ஸ்தேவானுடைய உடை எல்லாம் வஸ்திரம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது he heard the entire gospel message அந்த முழு தேவ செய்தியும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் Jesus was not alien to him. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் முன்னதாக கேள்விப்படவே இல்லை என்று சொல்ல முடியாது. Jesus no stranger to him. அவனுக்கு இயேசு கிறிஸ்து அறிமுகம் இல்லாதவர் இல்லை. The gospel is not strange to him. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவனுக்கு தெரியாத ஒன்று இல்லை. He heard the best preacher preaching his last sermon. மிகச் சிறந்த ஒரு தேவ செய்தியாளர் செய்தி கொடுப்பதை முழுக்க முழுக்க அவர் கடைசியாக பேசின வார்த்தை. An anointed man of God preaching the word of God. அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய செய்தியை கொடுப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். But he heard that message. அந்த செய்தியை கேட்டான். He consented with his death. அவனுக்கு அந்த ஸ்தேவானுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்பதை அவனும் ஒப்புக்கொண்டான் and then he went out from that message அந்த இடத்தை விட்டு அவன் போகிறான் how எப்படி as a persecutor of the church தொடர்ந்து சபைகளுக்கு உபத்திரவம் தருகிறவனாக கடந்து செல்கிறான் he gets letters கடிதங்களை வாங்குகிறான் he arrests men and women அந்த ஆணைகளை வைத்துக்கொண்டு ஆண்களையும் பெண்களையும் கைது செய்கிறான் he forces people to blaspheme the name of god ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு மக்களை கட்டாயப்படுத்துகிறான் kills a few people சிலரை கொல்லவும் செய்கிறான் and is walking with an agenda towards damascus damascus-ஐ நோக்கி வேறு ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு முடிவோடு தான் சென்று கொண்டிருக்கிறான் understand this இதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் he heard the full message முழு செய்தியையும் கேட்கிறான் He heard a testimony of a man who saw Jesus right before him. இயேசு கிறிஸ்துவை முகமாய் தரிசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய நற்சாட்சியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். He saw this man's face becoming shining like an angel. அந்த மனிதனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் பிரகாசிக்கிறதை பார்க்கிறான். He had that experience. அந்த அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. But still he rejects Jesus. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று புறம்தள்ளுகிறான். He goes against him. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செல்கிறான். And you know even after that இதற்கு பின்பும் கூட god was so patient with him ஆண்டவர் அவனுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் and he meets him again in the road to damascus அவன் தமஸ்கு போகும் வழியில் தானே அவனை சந்திக்கிறார் hallelujah hallelujah and he said அவர் சொல்கிறார் paul பவுலே பவுலே you are persecuting me நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்
Who are you, Lord? நீர் யார் ஆண்டவரே என்று அவன் கேட்கிறான். I am Jesus whom you persecute. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு சொல்கிறார். Next time Paul did not ask, Lord Jesus, who is that? He did not ask. அடுத்த முறை இயேசு கிறிஸ்து நீர் யார் என்று அவன் கேட்கவில்லை. He knows, I know Jesus. நன்றாக எனக்கு தெரிந்து தான் எல்லாவற்றையும் நான் செய்தேன் சொல்கிறார். I have heard the full gospel of Jesus. முழு சுவிசேஷத்தையும் நான் தெரிந்து கொண்டு தான் கேட்டுவிட்டு தான் இது இப்படி நடந்து கொண்டேன்னு அவனுக்கு தெரியும். Immediately he said. உடனே அவன் சொல்கிறான். What do you want me to do, Lord? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கேன் என்று கேட்கிறான். The Lord says, go inside. It will be told of what you should do. நீ போக வேண்டிய இடத்தை காட்டுகிறார். அந்த இடத்துக்கு அவன் போக சொல்கிறார். நீ உள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். See, that's the kind of mercy with patience that God shows to us. நமக்கும் கூட அப்படிப்பட்ட இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் ஆண்டவர் காட்டுகிறார். He speaks to us again and again. அவர் மீண்டும் மீண்டும் நம்மிடத்திலே பேசுகிறார். He extends our timeline. அவர் அந்த காலத்தின் முடிவை இன்னும் தள்ளி போடுகிறார். He does not make hasty decisions. அவர் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுப்பதில்லை. He waits, waits and waits and waits that we will someday turn to him. எப்படியாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் திரும்பி விடுவோம், மாறி விடுவோம் என்று எதிர்பார்த்தபடியே காத்து கொண்டு காத்து கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. His patience never wears out. அவருடைய நீடிய பொறுமை ஒருபோதும் கரைந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை. Hallelujah. 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 What a gracious God we have. என்ன ஒரு கிருபை உள்ள ஆண்டவர் நமக்கு பாருங்கள். How is God's counsel? அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது? Full of mercy. முழுக்க முழுக்க இரக்கத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது. Full of patience. முழுக்க முழுக்க நீடிய பொறுமையினால் நிறைந்ததாக இருக்கிறது. You know, in English they used to say haste makes waste. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, தமிழில் சொன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவோம். You know, I remember somewhere I read this. It says, don't make a permanent decision based on a temporary emotion. அவசரத்துல உணர்ச்சி வயப்பட்டு ஒரு நிரந்தரமான முடிவை எடுத்து விட வேண்டாம் என்று சொல்லி ஒரு வாசகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவசரத்துல எப்படி எடுக்க கூடாதுன்னா, தற்காலிகமான உணர்ச்சியை வைத்து நிரந்தரமான முடிவை எடுக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல படித்தேன். நம்முடைய ஆண்டவருக்கே அது பொருந்தும், கரெக்டா? நம்ம ஆண்டவர் மாற்றம் நம்ம குற்றத்துக்கு ஏற்றபடி உடனே தண்டனை அனுப்பியிருந்தா என்னையே சேர்த்து நம்ம இங்கே யாரும் இருக்க மாட்டோம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாருன்னா நீடிய பொறுமையாக இருக்கிறார். He is full of patience. அவர் முழுக்க முழுக்க நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். And he understands that we are still in progress. நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்ற விஷயத்தை அவர் நன்றாக கவனித்து பார்க்கிறார். He understands that we are still under construction. நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டப்பட்டு வளர்ந்து கொண்டே வருகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். And he continues to build us. நம்மை தொடர்ந்து ஒரு கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். Continues to speak to us. நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். That is God's counsel. அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை சொல்லும் முறை. Some people will say. சிலர் சொல்வார்கள். Pastor, I heard this message 2 years ago. Pastor, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இந்த மெசேஜ் நான் கேட்டிருக்கிறேன். I have heard this message, this point 3 years ago. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குறிப்பை நீங்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். Yes, God is speaking to you again. ஆமாம், திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ல வேண்டியதாக இருக்கு. Why? ஏன் you still not changed? இன்னும் மாறவில்லை. அதெல்லாம் திருப்பி இன்னொரு முறை பேசுவார், அதே பாயிண்ட் திருப்பி வரும். இதுக்குன்னா நம்ம மாறுற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் சொல்ல தண்ணி தெளித்து விட்டோம் பார். அந்த மாதிரி ஆண்டவர் ஒருத்தனையும் விட மாட்டார். அவர் ரொம்ப பொறுமை உள்ளவர். நம்ம மனம் திரும்புகிற வரைக்கும் மிகவும் பொறுமையாக இருப்பார். ஹல்லேலூயா. He is full of patience. அவர் முற்றிலுமாக நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். I tell you, if your life wants to be lived according to the counsel of God, ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், we have to follow the same path. இதே வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். That's why in Hebrews 12:1, அதைத்தான் நாம் எபிரேயர் 12 அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்திலே பார்க்கிறோம். We are compassed with so great a cloud of witnesses. நம்மை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. But we have to lay aside every weight and sin that easily beset us. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, let us run with patience the race that is set before us. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Run with patience. பொறுமையோடு ஓடுவோமாக. What is that patience? அந்த பொறுமை என்றால் என்ன? Patience towards God's promises. ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பற்றி பொறுமையோடு நிறைவேற காத்திருத்தல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Some people think patience means going slowly. சிலர் நினைக்கிறாங்க பொறுமைன்னா அப்படியே மிகவும் சோம்பலாக மெதுவாக நகர்ந்து செயல்படுறது. சில பேருக்கு இப்படி ஒரு
கரெக்ட் பாஸ்டர், இந்த வருஷம் சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் தான் கீழ்படிவோம். பொறுமையாக கீழ்படலாம், என்ன அவசரம்? You have misunderstood the concept. இதனுடைய சரியான கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. Patiently means consistently. பொறுமையோடு என்று சொன்னால் மிகவும் தொடர்ந்து செய்தல், அதான் பொறுமை. நம்பிக்கை பாதியிலே இழந்துடுறதில்ல, உற்சாகத்தை இழந்துடுறதில்ல, கர்த்தர் கொடுத்ததில் பொறுமையாக நம்பிக்கையோடு முன்னேறி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I'll show you one verse and I think then you will understand that. உங்களுக்கு ஒரு வசனத்தை கூட நான் காட்டட்டும். If you read Hebrews 6:12, எபிரேயர் 6 அதிகாரத்தினுடைய 12 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். It says, be not slothful, but followers of them who through faith and patience inherit the promises. தமிழ்ல வந்து 11, தமிழில் 6 அதிகாரம் 11 வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியாக இல்லாமல் வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு சுதந்திரித்துக் கொள்ளணுமா? அசதியாக இருக்கிறது இல்லை, வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு சுதந்திரிக்கிறவங்களா இருங்க. நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 1 Samuel 26 அதிகாரம், டேவிட் வாஸ் சேஸ்ட் பை சால், தாவீது சவுலினால் துரத்தப்படுகிறான். சால் பிரிங்ஸ் 3000 பீப்புள் டு த பிளேஸ் வேர் டேவிட் இஸ் ஸ்டேயிங். சவுல் ராஜா தாவீது எங்கே தங்கியிருக்கிறானோ அங்கே 3000 பேர் கொண்ட படையோடு வருகிறான். And David, in that night, Saul and his whole camp, they are all deep asleep. அந்த இரவில் தானே அங்கே தங்கியிருந்த சவுலும் அவனோடு இருந்த அத்தனை பேரும் மிகவும் அயர்ந்த நித்திரையிலே இருக்கிறார்கள். Abishai, who was with David, both of them go into the king's presence. அபிசாயும் தாவீதும் எங்கு சவுல் தங்கியிருக்கிறார் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த இடம் வரைக்கும் வந்து விட்டார்கள். Saul is deep asleep. அங்கே சவுல் மிகவும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். Sword is on the side. அவருடைய பட்டயம் பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. And Abishai looks at David and says, அபிசாய் தாவீதை பார்த்து சொல்கிறார், you can't get a better chance than to annihilate your enemy forever. இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம், உங்களுடைய சத்துருவை கொல்வதற்கு கிடைக்கவே கிடைக்காது என்று தாவீது இடத்திலே சொல்கிறார். Today is God's day. இது கடவுளே நமக்குன்னு பார்த்து கொடுத்த நாள். You give me the permission. ஒரே ஒரு உங்களுடைய அனுமதி கொடுத்தா போதும். One strike. ஒரே குத்து. And I will finish him. முடிச்சிடுறேன். And all your problems will be over. பிரச்சனை எல்லாம் என்னோட முடிஞ்சிடும். But David says no. தாவீது சொல்கிறான், வேண்டாம். I don't want to set the timeline for my life. என்னுடைய காலத்தை என் கையில் நான் எடுக்க மாட்டேன். He believed my times are in the hand of God. என்னுடைய காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. If God has appointed me to be king, நான் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டால், he will do it in his own time. அவர் அதை அவருடைய ஏற்ற காலத்திலே செய்வார். I don't want to lessen the time of the king. சீக்கிரமாக நான் ராஜாவாகி விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ராஜாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வரமாட்டேன். I will be patient. நான் பொறுமையாக காத்திருப்பேன். If God has anointed me, என்னை ஆண்டவர் அபிஷேகித்தது உண்மையானால், in his own good time he will lift me. அவருடைய நல்ல ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்தில் கண்டிப்பா என்னை ராஜாவாக்கிடுவார். Hallelujah. Hallelujah. I tell you, that is patience. அதுதான் பொறுமை. And therefore David showed mercy on the king. அந்த சவுல் ராஜாவின் இடத்திலே தாவீது இரக்கம் காட்டினான். Hallelujah. Hallelujah. And what happened? என்ன நடந்தது? He showed mercy. அவன் இரக்கம் காட்டினான். God showed David mercy. தாவீது தேவனிடத்திலிருந்து தனக்கு உரிய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டணுமா? நாம் ஆலோசனையில் இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், தேவன் நமக்கு இரக்கத்தை தருவார். சந்தோஷமா? கர்த்தருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? How will the counsel of God be? ஆண்டவருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? Number 1, today we learned. இந்த நாள் நாம் கற்றுக்கொண்ட பாடம், Number 1, முதலாவதாக, God's counsel is with persuasion. ஆண்டவருடைய ஞானமாகிய நல்ல ஆலோசனை நம்மை எப்படியாவது ஒத்துக்கொள்ள வைக்கிற அளவுக்கு தொடர்ந்து நம்மை இணங்க பண்ணும். Number 2, இரண்டு, God's counsel and God's wisdom. ஆண்டவருடைய ஆலோசனையும் அவருடைய ஞானமும் is full of patience out of his mercy. அவருடைய இரக்கத்தின் விளைவாக ஒரு நீடிய பொறுமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். I tell you, in our life, in our family, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, let's ask Lord, please change the way I think, the way I handle problems, the way I give counsel, and the way I lead my life
with counsel. ஆண்டவரே நான் நினைக்கிறதை நான் சிந்தி நான் முடிவெடுக்கிறதை நான் திட்டமிடுகிறது எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய தேவ ஆலோசனையின்படி நான் அமைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஜெபமண்டலாமா? Thank you, Jesus. Let's stand up in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எழும்பி நிற்போம். Hallelujah. Hallelujah. Lord, guide me with your counsel. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை கொண்டு என்னை வழிநடத்தும். Hallelujah. Hallelujah. How many of you want to pray that prayer this morning? எத்தனை பேர் இந்த ஜெபத்தை இன்று செய்ய விரும்புகிறீர்கள்? Lord, guide me with your counsel. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலே ஆலோசனையினாலும் என்னை நடத்தும். ஆண்டவரே, Lord, sometimes I don't know how to handle the problems. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, I don't know how to answer. எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, I don't know how to solve certain complexities. குழப்பமான சிக்கலான விஷயங்களை எப்படி தீர்வு காண்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, sometimes I'm very forceful. சிலவேளை நான் மிகவும் கட்டாயப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன். I compel people to come my way. என்னை சுற்றி இருக்கிற மக்களை நான் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயம் என் வழிக்கு நான் இழுக்க பார்க்கிறேன். And I create a lot of pain in people's hearts. இதனால் மற்றவருடைய மனதில் வலியை நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். I really don't bring any change. ஒரு மாற்றத்தையும் என்னால் கொண்டு வர முடியவில்லை. ஆண்டவரே, it is only momentary. அது தற்காலிகமாக ஒன்றுதான் இருக்கிறது. And sometimes it also encourages hypocrisy. அதனால் ஒரு மாயமால தன்மை தான் அங்கே வெளிப்படுகிறது. But Lord, help me to follow your counsel. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையை நான் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் அப்பா. சொல்லுவோம் ஆண்டவரே, open your mouth and say. உங்களுடைய வாயை திறந்து guide me with your counsel. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையினாலே ஞானத்தினாலே என்னை வழிநடத்தும். ஆண்டவரே, Lord, help me to be relieved from a compulsive attitude. ஆண்டவரே, கட்டாயப்படுத்துகிற நிர்பந்திக்கிற அந்த நிலையிலிருந்து என்னை மாற்றும். ஆண்டவரே, help me to be a convincing person. மற்றவர்களை அவர்களுடைய வழிக்கு விட்டு அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற அந்த ஒரு பாணியை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இணங்க பண்ணுகிற ஒரு ஆவி எனக்கு தா. எஸ் ஆண்டவரே, அந்த இணங்க பண்ணுகிற ஒரு ஆவி, கட்டாயப்படுத்தி அவளை நசுக்கி அவர்களை என் வழிக்கு கொண்டு வருகிறதல்ல ஆண்டவரே, அந்த இணங்க பண்ணுகிற ஒரு ஆவி எனக்கு தா. இணங்க பண்ற ஞானத்தை எனக்கு தா. சொல்லுங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவர் தருவார். அந்த ஆலோசனை எனக்கு தாரும் அப்பா. In the words I speak, நான் பேசுகிற வார்த்தைகளிலே, In the way I behave, நான் நடந்து கொள்கிற விதத்திலே, In every activity, நான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், Lord, give me a persuasive heart. இணங்குகின்ற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். I want to persuade people. நான் மற்றவளை இணங்க பண்ண நான் முயற்சிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Not being powerful and forceful. கட்டாயமாக என்னுடைய அதிகாரத்தை காட்டி அல்ல. Lord, give me that wisdom. அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Lord, give me wisdom. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, so I will be persuaded with your counsel. உம்முடைய ஆலோசனையினால் நான் இணங்க உதவி செய்யும். Hallelujah. Hallelujah. Let me not withstand your counsel. உம்முடைய ஆலோசனைக்கு விரோதமாக நான் நிற்க கூடாது. நிற்க I should not stand against your counsel. உம்முடைய ஆலோசனைக்கு விரோதமாக நிற்க கூடாது. ஆண்டவரே, Lord, give me that pliable heart. வளைந்து கொடுக்கின்ற இணங்குகின்ற உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Take away the heart of stone. கல்லான இருதயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. Give me the heart of flesh. சதையான இருதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். Hallelujah. Hallelujah. Some of us have to pray. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது. Lord, give me patience. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே. Give me patience. எனக்கு பொறுமை தாரும் ஆண்டவரே. Give me patience. பொறுமை தாரும் கர்த்தாவே. Take away that hasty spirit. எல்லாம் அவசரமாக செய்கிற காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். Help me to wait. காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறீங்க? எனக்கு பொறுமையின் ஆவியை தாரும். தாரும் எனக்கு. உம்மை போல நீடிய பொறுமையா இருக்க அந்த இரக்கத்தின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. பவுல் இடத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்தார். The Lord was extraordinarily patient with Paul. பவுல் இடத்துல தேவன் அபரித விதமான இரக்கத்தையும் பொறுமையும் காட்டினார். And in the end he won him for his glory. நிறைவாக முடிவிலே அவர் அவரை மகிமையாக மாற்றினார். Hallelujah. Hallelujah. He turned him from an enemy to an evangelist. ஒரு பயங்கரமான சத்ருவாக தேவனுக்கு விரோதமாக இருந்த சவுலை பவுல் என்ற தேவனுடைய நண்பனாய் மாற்றினார். The same God, அதே தேவன், let him change our hearts. நம்முடைய உள்ளத்தையும் மாற்றுவாராக. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Help me to wait for your promises. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Give me the spirit of patience. பொறுமையின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lead me with your counsel. உம்முடைய நல் ஆலோசனையினால் என்னை நடத்தும் ஆண்டவரே. Oh hallelujah. ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும் ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும் நூறுக்கும் பாடுவோம் நூறுக்கும் ஊருக்கும் ஊரு வாக்கி நீரப்போ ஜீவனுள்ள தேவனே ஆவி When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, He will convict us of sin and righteousness and judgment. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துவார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்குள்ள அந்த உணர்வுள்ள ஆவியை கொடுப்பார். அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் அதே போல மாற்ற வேண்டும். உம்மை போல் என்னை மாற்று. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு? என்னையும் உருமாற்றும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நோருக்கும் ஊருக்கும் ஊரு வாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவ ஒரு முறை பாடுவோம் கரங்களை உயர்த்தி நோருக்கும் ஊருக்கும் ஊரு வாக்கி Father in heaven we come to you in the precious name of your son Jesus Christ parlokil irukkira engal pidave nammudin kumaranaagiya nasrana yesu christuvin naamathil nammude samagathil varugirom lord we commit our lives once again engalude vaalkai oru murai kuda ummudaiya karangalile arpanikkirom we desire to be led by your counsel ummudaiya aalosaninal nadathapaduvadharku naangal theermaanikkirom We desire it. நாங்கள் விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் and we invite your counsel into our lives. உம்முடைய நல் ஆலோசனை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். We receive it. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் and we will apply your heart and your counsel your character into our own lives ummudiya idayathilirundu varugira nallalosaneyum ummudiya gunadhisangalum engalude vaalkile kuda naangal aandavare abhyasithu paarkkudai cheyum thank you for teaching us two more characteristics of your wisdom and your counsel ummudiya gnanathai pattiyum ummudiya deva aalosanai pattiyum irukka irandu gunadhisangalai kuda indha naalile kattrukolla engalukku udhavi seidhadharkai umakku nandri aandavare today help us to realize that powerful counseling is persuasive counseling நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆலோசனை எங்களை இணங்க செய்கிற ஒன்றாய் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம் powerful counseling is persuasive counseling வல்லமையான ஆலோசனை நிச்சயமாக இணங்க பண்ணுகிற ஒரு ஆலோசனையாய் இருக்கிறது Lord ஆண்டவரே thank you for persuading us till today
இந்த நாள் மட்டும் எங்களிடத்திலே தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். For persuading us to follow you. உம்முடைய வார்த்தையை உம்மை பின்பற்றுவதற்கு எங்களை தொடர்ந்து நீர் அழைத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Help us to have that same attitude in our heart. அதே மனப்பான்மை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யும். Take away every fleshly attitude. எல்லா மாம்சீக மனப்பான்மைகளையும் எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. Take away every demonic counsel. எல்லா விதமான பிசாசினுடைய ஆலோசனைகளை சாத்தானின் ஆலோசனைகளை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. Lead us with your guidance. உம்முடைய வழிகாட்டுதலின்படி எங்களை நடத்தும். Lord, ஆண்டவரே, thank you because you lead us with mercy and patience. உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய நீடிய பொறுமையினாலும் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். But for your patience, we would have been destroyed long ago. நீர் மட்டும் எங்களிடத்திலே நீடிய பொறுமையாய் இல்லாவிட்டால் நாங்கள் என்றும் அழிந்திருப்போம் ஆண்டவரே. But thank you for your patience. ஆண்டவரே, உம்முடைய பொறுமைக்காக நன்றி ஆண்டவரே. Help us to live a life that will not test your patience. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு காலமும் உம்முடைய பொறுமையை சோதிக்கிறவன்றாய் இருக்க கூடாது ஆண்டவரே. Help us to obey and submit our lives to your patient calling. உம்முடைய பொறுமையான அழைப்பை ஏற்றுக்கொண்டு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து எங்களையே உம்முடைய கரங்களில் அளிக்க உதவி செய்யும். Lord, even when we lead our own lives, எங்களுடைய சொந்த வாழ்க்கையை நாங்கள் நடத்தும் பொழுதும், give us that patience. அப்படிப்பட்ட பொறுமையை எங்களுக்கும் கற்றுத்தாரும். Give us the power and the sense to wait for the right time. தேவையான ஆற்றலையும் தேவையான புரிந்து கொள்ளுதலையும் சரியான நேரத்தை நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யும். Help us to be patient and wait. எப்பொழுதும் பொறுமையாக காத்திருக்க உதவி செய்யும். Thank you, Lord, for speaking to us. ஆண்டவரே, எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. Transform our mind. எங்கள் மனதை புதிதாக்கும் ஆண்டவரே. Transform our heart. எங்களுடைய இருதயத்தை புதிதாக்கும் ஆண்டவரே. Transform our homes and our families. எங்கள் வீடுகளை எங்கள் குடும்பங்களை மாற்றமடைய செய்யும் ஆண்டவரே. Transform our church. எங்கள் சபையை மாற்றமடைய செய்யும் ஆண்டவரே. And help us to continue to live for your glory. உமக்காகவே உம்முடைய மகிமைக்காகவே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Make us more like you. உம்மை போலவே எங்களை மாற்றும் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.